மந்திரம் என்பது ஒரு ஒளி, ஒரு குறிப்பிட்ட உச்சரிப்பு அல்லது பதம் பிரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இவற்றுள் ஒரு சில மந்திரங்கள் அல்லது ஒரு சில ஒளிகள் சாவிகள் போல் செயல்படக்கூடியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட விதமாக நாம் அவற்றை பயன்படுத்தினால் வாழ்வின் வெவ்வேறு பரிமாணங்களை திறப்பதற்கு அவை ஒரு திறவுகோளாகின்றன. இப்படிப்பட்ட மந்திர வார்த்தைகள் கொண்ட பல நூல்கள் நம் பண்பாட்டில் இருந்தாலும் தன் தனித்தன்மையால் அனைவரையும் கவர்ந்த ஒரே நூல் அருந்தமிழ் முருகனை நம்மை காப்பதற்கு அழைக்கும் கந்த சஷ்டி கவசம். இந்த கவசம் நம் உயிர் காக்கும் மந்திர ஆற்றல் கொண்டது. பல அரிய மந்திரங்களின் தொகுதியாக இக்கவசம் அமைந்துள்ளது. இக்கவசத்தின் ஒவ்வொரு அடியும் மந்திரமாக விளங்குகின்றது. ஓம் எனும் பிரணவ மந்திரமும், சரவணபவ எனும் ஆறெழுத்து மந்திரமும், நாம கிரீ முதலான பீஜாச்சரங்களும் கவசத்தின் பல அடிகளில் அமைகின்றன. மேலும் கவச அடிகளின் நிறைவில் காக்க, வாழ்க, போற்றி, வருக, சரணம் முதலான சொற்கள் பயின்று வருகின்றன. இவை வெறும் சொற்கள் அல்ல, மந்திர சொற்கள். கந்த சஷ்டி கவசம் தமிழர்களின் வாழ்வில் கலந்துவிட்ட ஒரு அம்சம். தமிழர்கள் மட்டுமின்றி படிப்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தி மன நிம்மதி தரும் மந்திர மறை நூலாக விளங்குகின்றது இந்த கந்த சஷ்டி கவசம். எங்கோ ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலின் வரிகள் ஒருமுறை நம் செவிகளில் விழுந்தால் அது நம்மை திரும்ப திரும்ப உச்சரிக்க வைக்கும். உள்ளத்திலும் உடலிலும் அதிர்வு தரும் ஆற்றல் மிக்க அழகு முருகனின் பாமாலைதான் இந்த அற்புத கவசம். இதுபோன்ற மந்திர கவசம் என்பது இரும்பு போர்வை போன்றது, தெய்வீகத் தன்மை வாய்ந்தது. இறைவனது பேராற்றலை பேரொருளை மையமாக கொண்ட பாதுகாப்பு வளையம் அது. இவ்வாறு பாதுகாப்பு போர்வையாக, வளையமாக, கோட்டையாக, அகழியாக கவச நூல்கள் விளங்குகின்றது. இதைத்தான் அருணகிரியார் கந்தர் அலங்கார பாடல் ஒன்றில் கந்தன் அருளையே கவசம் என்றார். இந்த அம்சத்தில் இருக்கும் கந்த சஷ்டியை ஒரு நாளைக்கு 36 முறை ஓதி ஜபம் செய்து திருநீர் அணிய எல்லா நோயும் நீங்கும் என்றும், நவகிரகங்கள் மகிழ்ந்து நன்மை செய்வர் என்றும், அவர்கள் இன்பமுடன் வாழ்வர் என்றும் அறுதியிட்டு கூறியிருக்கிறார் தேவராயர். மேலும் கந்த சஷ்டி கவசத்தின் அடிகளின் உண்மை பொருள்களை தெரிந்து கொண்டு அதை தினமும் பாராயணம் செய்யும் போது அந்த வேலே நம் உடல், உள்ளம், உயிர் அனைத்துக்கும் கவசமாக இருந்து நம்மை காக்கும் என்பது முருகனடியார்களின் அனுபவ உண்மைகள். பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனமுருகி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒருமுறை பாராயணம் செய்யும் போது தானும் இதேபோல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவ்வாறு அவர் பாடியதுதான் சண்முக கவசம். இந்த சண்முக கவசமும் கந்த சஷ்டி கவசம் போன்று 6 கவசங்களை உள்ளடக்கியது. தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி நூல்களை விடவும், அருணகிரிநாதரின் திருப்புகளை விடவும், எப்படி ஒரு நாட்டுப்புற பாடல் வரிகள் எளிய தமிழில் இருக்குமோ அதை போலவே யாரும் படித்து பலனடையும் விதத்தில் அமைந்துள்ளதுதான் கந்த சஷ்டியின் தனி சிறப்பு. திருவாசகத்திற்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் கந்த சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாருமே இல்லை. நன்றி.